Hi, surprise! உனக்காக சூப்பர் கிஃப்ட்ஸ்லாம் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். Thank you. கண்டிப்பா இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இவ்ளோ கிஃப்ட்ஸ் கொடுத்திருக்கேன், இவ்ளோ சோகமா இருக்கு, இதுல வேற இன்னும் தேடிட்டு இருக்கியே. நான் எதிர்பார்த்த கிஃப்ட் இதுல இல்லவே இல்லை. எதிர்பார்த்த கிஃப்ட் இல்லையா? அப்படி நீ என்னதான் எதிர்பார்த்த? ஹாப்பினஸ் தான் எதிர்பார்த்தேன். இந்த லாக்டவுன்ல நான் ரொம்ப எதிர்பார்த்தது, ரொம்ப மிஸ் பண்ணது ஹாப்பினஸ் மட்டும்தான். சோ எனக்கு அதுதான் கிடைக்கும் நான் நினைச்சேன். ஆனா இது எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஹாப்பினஸ் மட்டும் தான் என்கிட்ட இல்லை. மக்களே, வெல்கம் டு ஹோப் மினிஸ்டர்ஸ் சென்னை சேனல். நான் தான் உங்கள் மரியம் பேசுகிறேன். இவ்வளோ நாள் பைபிள் சயின்ஸில் ரொம்ப சூப்பரான டாபிக்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னிலேருந்து புதுவிதமான டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர் இஸ் யுவர் ஹாப்பினஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஸ்கிட் பார்த்தோம். அதில் அந்த பொண்ணு கூட ஹாப்பினஸ் தான் இல்லை, அந்த ஹாப்பினஸ் தான் நான் மிஸ் பண்ணுறேன், என்னோட ஹாப்பினஸ் எங்கே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட ஹாப்பினஸ் எங்கன்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறது மூலமா அந்த ஹாப்பினஸ் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்னா அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு எந்த விதமான டெஃபினேஷனுமே இல்லை. நிறைய ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா சொல்லுவாங்க, நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப் திஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஹாப்பினஸும், அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எந்த வேர்டுமே கிடையாது. அந்த ஹாப்பினஸ் அப்படின்றது வந்து அந்த சந்தோஷத்தை நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நம்மளால் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா அது ஒரு ஃபீலிங் அப்படின்றதுனால. இந்த சந்தோஷமாக இருக்கிறத பற்றி மெடிக்கல் ஃபீல்டில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செகண்ட் விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போனால் ஒரு கொட்டேஷன் பார்ப்போம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஆப்பிள் எடே கீப்ஸ் த டாக்டர் அவே. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம டாக்டர்கிட்டே போக தேவையில்ல, எந்த டிசீஸுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த கொட்டேஷன் அப்படியே நான் லைட்டாக சேஞ்ச் பண்ண பார்க்குறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பினஸ் கீப்ஸ் த டாக்டர் அவே. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம டாக்டர்ஸ்கிட்டே போக தேவையில்ல. அது ஏதோ நானாக சொல்கிறேன், நீங்கள் நினைக்காதீங்க, டாக்டர்ஸ் எல்லாமே அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம சந்தோஷமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளமே வராது, கார்டியாக அரெஸ்ட் வந்து அது வர்றதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹார்ட் ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிட்டு எல்லா டாக்டர்ஸுமே சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்னும் போது ஒரு கூட்டத்தார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பண்ணும்போது, லக்ஸரியஸ் லைஃப், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் நிறைய பணம் இருந்தால் போதுங்க நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மணி கேன் பை திங்ஸ் பட் நாட் ஹாப்பினஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பணம் வச்சுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பொருட்களை வாங்கலாமே தவிர அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷத்தை நம்மளை வாங்கவே முடியாது. ஸோ ஹாப்பினஸ் அப்படின்றது இஸ் அவர் சாய்ஸ், நம்ம சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒருத்தர் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தாரா, நடந்து போயிட்டு இருந்தவர் சைக்கிளில் போகிறவரை பார்த்துட்டு, சார் என்ன கால் வலிக்க நடந்து போகிறேன், நீ சைக்கிளில் போனால் நான் எவ்வளோ சீக்கிரம் போயிடலான்னு யோசிச்சாரா. சைக்கிளில் போகிறவர் பைக்கில் போகிறவரை பார்த்து, நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மெதிச்சாலும் அவரை விட ஸ்பீடாக போய் சேர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாரா. பைக்கில் போகிறவர் வந்து காரில் போகிறவரை பார்த்து, இந்த மாதிரி மழையில் வெயிலில் நினச்சிட்டு போகிறேனே, எனக்கு ஒரு கார் இருந்தால் நான் அந்த காரில் சொகுசாக போயிடுவேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சாரா. ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் கூட அப்படி தான் இருக்குது, எனக்கு அந்த காலேஜ் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இவங்கக்கிட்ட இருக்கிற இந்த வேலை மாதிரி எனக்கு ஒரு வேலை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தா இவங்க கிட்ட இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனை நம்ம செட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இதுவே இந்த நடந்து போறவர் வந்து ஒருவேளை ரிவர்ஸ்ல யோசிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? இவர் வந்து எனக்கு சைக்கிள் கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறதுக்கு பதிலா, என்கிட்ட கால் இருக்கு, கால் இல்லாத எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைச்சிருந்தாலே அவருக்கு அது சந்தோஷம் கொடுத்துருக்கோம். நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில மற்றவங்க கிட்ட இருக்கிறது என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதை விட, மற்றவங்க கிட்ட இல்லாத விஷயம் என்கிட்ட எவ்வளவோ இருக்குன்னு சொல்லி லிஸ்ட் போட்டாலே அதுவே நம்மளுக்கு பெரிய ஹாப்பினஸ் தரும். அதை நினைச்சாலே போதும் நம்ம கத்துருக்கு ரொம்ப நன்றியுள்ளவர்களாக இருப்போம். பி தேங்க்ஃபுல் டு த லார்ட். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் காட்க்கு தேங்க்ஃபுல்லாக இருங்க. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்து கேள்வி கேட்கலாம், நீ வேணால் வீடியோக்காக வேணால் சொல்லலாம் எப்போவுமே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இந்த லாக்டவுனில் நாங்கள் இழந்த விஷயம் என்னென்னு எங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய வேலையை இழந்துட்டேன், என்னுடைய வருமானத்தை இழந்துட்டேன், எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, நான் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும்? நான் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் உன்னால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சூப்பரான ஒரு ரீசன் சொல்ல முடியும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நானும் உயிரோடு
இருக்கறோம்ல அதுதான் ரொம்ப சூப்பரான ரீசன். இந்த லாக் டவுன்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எத்தனையோ பேர் மரித்து போயிட்டாங்களா, ஆனா நம்ம எல்லாரும் இப்போ உயிரோட தான் இருக்கறோம். அதுவே நமக்கு அத நினைச்சாலே போதும், அதுவே நமக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தரும். நம்ம வந்து ஹாப்பியா இருக்கும்போதெல்லாம் நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கிறதுக்கு மறந்திர கூடாது. ஏன்னா நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் காட் தான். சோ நம்ம பீ தேங்க்ஃபுல் டு தி லார்ட் ஆயிருங்க எப்பவுமே. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு விரும்புகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசானவர் வந்து உடம்பு சரியில்லாததுனால அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. அவரால் மூச்சு விட முடியாத நிலைமையில் அவரை வென்டிலேஷனில் 2 நாள் வச்சுருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து நினைவு திரும்பின பிறகு அந்த நர்ஸ் வந்து அந்த பில் எடுத்துகிட்டு வந்து தரும்போது அவர் அந்த பில்லை பார்த்தோன்னோ கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அந்த நர்ஸ் கேட்குறாங்க, சார் உங்களால் இந்த பில்லை கட்ட முடியலன்னா சொல்லுங்கள், நான் டாக்டர்கிட்ட வேணால் பேசி இந்த அமௌண்ட்டை கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. இல்லைம்மா, இதை விட 1000 கோடி நீங்கள் பில் போட்டால் கூட என்னால் கட்ட முடியும் அப்படின்னு. அப்புறம் நீங்க ஏன் சார் அழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வெறும் 2 நாள் வென்டிலேஷன்ல என்ன வச்சதுக்காக 50,000 ரூபாய் நீங்க பில் போட்டிருக்கீங்க, எனக்கு 73 வயசாவது, 73 வருஷமா என்ன மூச்சு கொடுத்து உயிரை கொடுத்து காப்பாத்துன அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல மறந்துட்டேனேமா அவர் சொன்னாரா. நீங்களும் காடுக்கு தேங்க்ஃபுல்லா இருங்க. கடைசியா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாரு, என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாப்பினஸ் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ நான் இந்த வீடியோ போட்டு இதை பார்த்து கூட உங்களுக்கு உங்களோட ஹாப்பினஸை நீங்கள் கண்டுபிடிக்கலனா, ஸோ எப்படி வந்து இந்த ஹாப்பினஸை ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுறோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ஹாப்பினஸை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் டோன்ட் மிஸ் இட். Ha ha ha!